இருப்பவர்கள் அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இது தீண்டாமை சுவர் என்று சொல்லுகிறார்களே. ஆர்ப்பாட்டம் 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 தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த 2ஆம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய நடூர் ஏடி காலனியில் அருந்ததியர் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு இடையூறாக அருந்ததியர் மக்கள் தங்களுடைய இடத்திற்கு எந்த வகையிலும் வரக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக அவ்வாறு அவர்கள் நடமாட்டம் இருந்தால் அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவு நீர் தன்னுடைய இடத்தின் பக்கம் வந்தால் அது தீட்டுப்பட்டுவிடும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு சாதிய வன்மத்தோடு தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய நோக்கத்தோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய துகில் மாளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு ஜவுளி கடையினுடைய உரிமையாளர் சிவசுப்பிரமணியமும் மற்றும் அவரோடு சேர்ந்த மற்றொரு வீட்டினுடைய உரிமையாளர் ஆறுமுகம் இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த குடியிருப்பு மறைத்து ஏறக்குறைய 80 அடி நீளம் 20 அடி உயரத்திற்கு கருங்கல் சுவரை எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த சுவர் கட்டப்பட்டது சட்டவிரோதமானது, தங்களுடைய அன்றாட நடவடிக்கைக்கு தங்களுடைய வாழ்க்கை பயன்பாட்டிற்கு இடையூறாக இருக்கிறது என்று பல நேரங்களில் சம்பந்தப்பட்ட அருந்ததியர் மக்களும் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்களும் காவல்துறைக்கு வருவாய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நகராட்சி ஆணையாளருக்கு இன்னமும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சியர் உட்பட இது கொடுத்து பல முறை கோரிக்கை வைத்து மனு கொடுத்தும் கண்டுகொள்ளப்படாத சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் மாவட்ட நிர்வாகமும் சரி காவல்துறையும் சரி சம்பந்தப்பட்ட அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஆதிக்க மனோபாவத்தோடு செயல்பட்ட சிவசுப்பிரமணியத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரே காரணத்தினால் இன்றைக்கு கனமழை பெய்து சுவர் இடிந்து இரவோடு இரவாக என்ன நடக்கிறது என்கிறதே தெரியாமல் இன்றைக்கு 4க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து மண்ணோடு புதைந்து 17க்கும் மேற்பட்ட உயிர்கள் இன்றைக்கு பலியாகி இருக்கின்றது. அதில் 3 குழந்தைகள் 2 ஆண்கள் உட்பட 11 பெண்கள் இன்றைக்கு மடிந்திருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு முழு பொறுப்பேற்று தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பல முறை இது குறித்து முறையிட்டும் கூட உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காத வருவாய்த்துறை நகராட்சி ஆணையாளர் மாவட்ட ஆட்சியர் இவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த சுவர் என்பது இத்தனால் நீடித்திருக்கிறது. ஆகவே சாதிய ஆதிக்க சக்திகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட அந்த குற்றவாளி சிவசுப்பிரமணியத்தை வெறும் கொலை வழக்கில் மட்டும் பதிவு செய்தால் பத்தாது, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய உரிமையாளர் ஆறுமுகம் என்பவர் மீதும் அந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பக்கவளமாக இருந்த ஒத்துழைப்பு வழங்கிய வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அதேபோல மாவட்ட ஆட்சியர் உட்பட இந்த வழக்கில் குற்றவாளியாக ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் தீண்டாமளிப்பினுடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையில் உரிய முறையில் நியாயமான நேர்மையான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஎஸ்பியினுடைய தலைமையில் விசாரணை நடத்த
நடந்தால் அது நேர்மையாக நடக்காது. ஏனென்று சொன்னால் அன்றைய சம்பவத்தில் போராடிய மக்கள் மீது தடியடி நடத்தியதோடு மட்டுமல்லாமல் சாதி பெயரை ஒரு டிஎஸ்பியை பயன்படுத்திய சூழ்நிலையில் அவர் விசாரணை நடத்தினால் நேர்மையாக நடத்தாது. ஆகவே உயர்மட்ட விசாரணையும் பத்தாது. ஏனென்று சொன்னால் உயர்மட்ட அதிகாரிகளும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நீதி விசாரணையின் மூலமாகத்தான் இதில் உண்மையான பாரபட்சமற்ற நேர்மையான நியாயம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் என்பதை வலியுறுத்துவதோடு உயிரிழந்த அத்தனை குடும்பங்களுக்கும் ₹25 லட்சம் நிவாரணம் வழங்குவதோடு பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளையும் மீண்டும் புதிதாக புதுப்பித்து அரசே கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, தலித் அமைப்புகள், ஜனநாயகங்கள் அனைவரும் இணைந்து இன்றைக்கு கூட்டாக இந்த கண்டன இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் எம் பாலசுப்ரமணியன்.